மொழி வழி தமிழகம் தமிழ்நாடு உதயமான நவம்பர் 1, 1956 நாளையும் அதற்காக போராடிய பாடுபட்ட தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு ஜூலை மாதம் அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு உதயமான இந்த நாளை கொண்டாடும் வகையில் நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு சார்பாக தியாகிகளுக்கு வீர வணக்கமும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பு தலைவர் பால் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். செயலாளர் டேனியல் அவர்கள், பொருளாளர் சுரேஷ் ராஜா, சட்ட ஆலோசகர் முத்துப்பாண்டியன், நிர்வாகிகள் சவுந்தர், அருணகிரி, யாசின், தமிழர் கூட்டமைப்பு தலைவர் பீட்டர் மற்றும் லோட்மேன் சங்கத்தினர், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நவம்பர் 1 தமிழ்நாடு உதயமான நாள். 1956 மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது அதை மிக சிறப்பாக மற்ற மாநிலங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. கடந்த 1956 2018 வரை மற்ற மாநிலங்களே இதை ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டாடி அந்த நாளிலே விடுமுறையும் விடுவார்கள். மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதன் மூலம் அந்த மக்களுக்கு அந்த மாநிலத்தின் மீதான ஒரு உணர்வினையும் மொழி மீதான ஒரு பற்றையும் அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆனால் இத்தனை வருடம் நம்முடைய திராவிட ஆட்சியிலே அது நடக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் சட்டசபையிலே அதற்கான ஒரு ஜீவோ ஒன்றை அதை உருவாக்கினார். அதைத் தொடர்ந்து இன்று நாம் அதனை பெருமையாக கொண்டாடுகிறோம். இந்த விழாக்கள் கொண்டாடுவதன் மூலம் நம்முடைய மக்களிடையே நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மண் இயற்கை வளங்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வினையும் மொழி பற்றையும் நாம் ஏற்படுத்த முடியும் என்பதிலே நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். எனவே இத்தகைய விழாவிலே நாம் நினைவு கூற வேண்டியது சுந்தரலிங்கனார் போன்ற சுந்தரலிங்கனார் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயர் வைப்பதற்காக உண்ணாவிரதம் வந்து உயிர் நீத்த நம்முடைய தியாகி அவர்கள், அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து கொண்டு நம்முடைய அனைத்து மொழிப்போர் தியாகிகளையும் இந்த நேரத்தில் நினைத்து வீர வணக்கம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியானது நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பின் சார்பாக இன்றைய தினம் இந்த முருகன் குறிச்சி சிக்னலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய நெல்லை மாவட்ட தலைவர் பால் அண்ணாதுரை, நெல்லை மாவட்ட பொதுநல அமைப்பின் தலைவர் பால் அண்ணாதுரை அவர்களும், செயலாளர் டேனியல் அண்ணன் அவர்களும், வழக்கறிஞர் முத்துப்பாண்டியன் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இன்றைய தினம் அனைவருக்கும் இந்த நாளை சிறப்பிக்கும் வகையிலே இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நவம்பர் 1 நாம் இந்த நாளை மிக சிறப்பாக நடத்தி செல்ல வேண்டும் என்று அரசையும் பொது நிறுவனங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்ற திராவிடம் அமைந்தாலும் தமிழ்நாடு என்று மொழிவெளி மாநிலமாக பிரிந்த நாள் இந்த நாள். இந்த நாளுக்காக வடக்கெல்லை தெற்கெல்லை இரு பெரிய போராட்டங்கள் நடந்து தெற்கெல்லை